ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் லாஸ்ட்டு வீக் வீடியோவோட கண்டினியூஷன், கிச்சன் டிசைன் ஐடியாஸ் பார்ட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஆக்சஸரிஸ் அண்ட் தென் கிச்சன் அப்ளையன்சஸ் அண்ட் தென் முக்கியமான கீயான விஷயம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க, கிச்சன் லைட்டிங். ஸோ அந்த கிச்சன் லைட்டிங் பற்றி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வரப்போது, தொடர்ந்து பாருங்கள். ஹே காய்ஸ், நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் இன் த கிச்சன், லேஅவுட்ஸ் ஆஃப் த கிச்சன் அண்ட் தென் மெட்டீரியல் டு பி யூஸ்ட் இன் த கிச்சன் அண்ட் டாஸ்க் ட்ரையாங்கிள் ஆர் ஒர்க் ட்ரையாங்கிள் இந்த கிச்சன் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் இங்கே வரும், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ், ஸோ தட் இந்த மாதிரி இன்டீரியர் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, கிச்சன் ஆக்சஸரிஸ். முதலெல்லாம் நம்ம கிச்சன் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா, வெறும் ஷெல்ஃபு இல்லை கடப்பா ஸ்லாப்ஸ் போட்டு கிச்சன் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டீப்பஸ்ட்டு போர்ஷன்லாம் ரீச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து கிச்சன் ஆக்சஸரிஸ்லாம் இப்போ நிறையா வருது. பேசிக்காக யூஸ் பண்ணுற கிச்சன் ஆக்சஸரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 drawer செட்டப்னு சொல்லுவோம். ஹாபுக்கு கீழேயே வந்து அதை செட் பண்ணலாம். ஸோ 3 drawer செட்டப்பில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கட்லரி ட்ரே, செகண்ட் வந்து யூட்டன்சில் பேஸ்கெட்டு, தேர்டு வந்து பிளேட் பேஸ்கெட்டு. ஸோ இது வந்து ஒரு 3 drawer செட்டப். அண்ட் தென் இதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் புலோட் இல்லை பாட்டில் புலோட்ஸ்னு சொல்லுவோம். கிச்சனில் இருக்க ஆயில் பாட்டில்ஸு இல்லை பெரிய பாட்டில்ஸ், குக்கிங்க்கு ரிலேட்டடான பெரிய பாட்டில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆயில் புலோட்ஸில் இல்லை பாட்டில் புலோட்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் கார்னர்ஸ். ஸோ மேஜிக் கார்னர்ஸ் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல் டைப் கிச்சன் இல்லை யூ டைப் கிச்சனில் நீங்கள் மேஜிக் கார்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். மேஜிக் கார்னர்ஸ் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த கார்னர் ஸ்பேஸில் அண்டர் யூட்டிலைஸ்டு ஸ்பேஸை வந்து நீங்கள் இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில், ஆக்சசரிஸில் விக்கர் பேஸ்கெட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடிலாம் நமக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளேசஸ் இல்லை. ஸோ இப்போ விக்கர் பேஸ்கெட்ஸ் வந்து அதுக்கான ப்ராப்பர் ப்ரொவிஷன் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டஸ்ட்பின் ஹோல்டர்லேருந்து டில் வந்து ஒரு டால் யூனிட்ஸோ இல்லை ஒரு பெரிய பெரிய பேண்ட்ரி யூனிட்ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கான கிச்சன் ஆக்சசரிஸ் நிறையாவே இப்போ வருது. கிச்சன் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்காங்க, ஹெட்ச், ப்ளம், ஹாஃப்லே அண்ட் தென் எப்கோ, ஸ்லீக், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பிராண்டடான ஆக்சசரிஸ் நீங்கள் வாங்கும் போது அது வந்து ஒரு லாங்கர் பீரியடுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்த கிச்சன் ஆக்சசரிஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அதோட லிங்க்ஸை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதுலேருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் அப்ளையன்சஸ். ஸோ கிச்சன் அப்ளையன்சஸ் பொறுத்த வரைக்கும், கிச்சன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து பேசிக்கான அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா, ஹாப், சிம்னி, மிக்சர் கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் அண்ட் தென் வாட்டர் ப்யூரிஃபையர். ஸோ இப்போ இருக்க செட்டப்பில், இன்றைக்கி இருக்க காலத்தில் நீங்கள் இந்த பேசிக் அப்ளையன்சஸ் இல்லாமல் இருக்குதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவல், லைக் இன்னும் குக்கிங்கை உங்களுக்கு வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூ கேன் ஆட் மைக்ரோவேவ் அவன், அப்புறம் வந்து ஓடிஜி ஆர் கன்வெக்ஷன் அவன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் டிஷ் வாஷர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, லைக் ஏர் ஃப்ரையர், பிளெண்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இன்னும் கிச்சனில் அப்ளையன்சஸ் கொண்டு வர முடியும்.
ஸோ ஜென்ரலாக நீங்கள் அப்ளையன்ஸ் செட் பண்ணும்போது சர்ட்டின் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாபோட கவுண்டர் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 33 or 34 inches இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஹைட் நம்ம கீப்அப் பண்ணும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டைமில் வந்து நீங்கள் வந்து பில்டின் ஹாப் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர் த கவுண்டர் ஸ்டவ்வோ இல்லை ஹாப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பில்டின் ஹாப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிம்னிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்னி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிச்சனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் தென் உங்களுக்கு எவ்வளோ சக்ஷன் பவர் கெப்பாசிட்டி வேணுன்றதையும் கொஞ்சம் பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக இன்றைக்கி இருக்க கிச்சன் சைஸஸ்க்கு மோர் தென் 1000-1100 meter cube per hour மாதிரி சிம்னிஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். அதுக்கு கம்மியாக வாங்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதே மாதிரி சிம்னிஸில் இப்போ வர பேஃபில் ஃபில்டர்ன்ற ஒரு டெக்னாலஜி வருது. ஸோ அது மாதிரி பேஸ் பண்ணி வாங்குங்க. ரொம்ப ஓல்டு ஃபேஷன்ட் ஃபில்டர்ஸ்லாம் வச்சு வாங்கினீங்கன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு நிறையா டைம் எடுக்கும். ஸோ பேஃபில் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுற சிம்னிஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் மைக்ரோவேவ் அவன் அண்ட் ஓடிஜி ஆர் கன்விக்ஷன் அவன். சில பேர் எதுக்கு கன்விக்ஷன் அவன் ஓடிஜி மைக்ரோவேவ் எதுக்கு இத்தனை அவன்ஸ்ன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு அதோட டிஃப்ரென்சஸ் என்னன்னு தெரியாது. மைக்ரோவேவ் அவன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா குக்கிங், ரீஹீட்டிங் அண்ட் தென் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக யூஸ் ஆகும். ஓடிஜி பார்த்திங்கன்னா அவன் டோஸ்டர் கிரில்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் நீங்கள் வந்து சிக்கன் குக் பண்ணுறீங்க, கிரில் பண்ணுறீங்க அண்ட் தென் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போது ஓடிஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நிறைய அப்ளையன்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட கிச்சன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்ளையன்சஸ் செட் ஆகுமோ அதை பிளான் பண்ணி வாங்குங்க. அப்ளையன்சஸ் நிறையா வாங்கணும்னு வாங்கிட்டு எங்கே வைக்க முடியாமல் இடம் இல்லாமல் கஷ்டப்படாதீங்க. அண்ட் தென் மோர் ஓவர் அப்ளையன்சஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிளான் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் கேபினெட்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி அப்ளையன்சஸ் பிளான் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஒரு 2 or 3 tall units பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்ளையன்சஸை அதுக்குள்ளேயே ஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அப்ளையன்சஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பிளான் பண்ணுங்கள். கிச்சன் அப்ளையன்சஸில் வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட்ஸ் பிடிக்குமோ, என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குமோ, என்ன காஸ்ட் பட்ஜெட் இருக்குமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அப்ளையன்சஸ் வாங்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் லைட்டிங். நிறைய பேர் லைட்டிங்கை வந்து ரொம்ப இக்னோர் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். லைட்டிங் கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 types of basic lighting எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் இஸ் ஆம்பியன்ட் லைட்டிங், செகண்ட் ஒன் இஸ் டாஸ்க் லைட்டிங் ஆர் ஒர்க் லைட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆம்பியன்ட் லைட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் இருந்துன்னா கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஸோ எனி போர்ஷன் ஆஃப் த கிச்சன் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கோ போயிட்டு வர்றதுக்கோ எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு டார்க்னஸ் இல்லாமல் அந்த இடம் லைட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஆம்பியன்ட் லைட்டிங். ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து சீலிங்கில் பிளான் பண்ணுங்கள். நிறைய பேர் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, டியூப் லைட்ஸு வாலில் ஃபிட் பண்ணியோ இல்லை வந்து ஒன் சிங்கிள் லைட் சோர்ஸ் மாதிரி சீலிங்கில் ஃபிட் பண்ணியோ முடிச்சிடுறாங்க. ஏன்னா நிறைய டைம்ஸ் இப்போ ஃப்ளாட்லலாம் பார்த்தீங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 points தான் கொடுக்குறாங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும். ஸோ அது கண்டிப்பாக பத்தாது. முடிஞ்ச வரைக்கும் நம்பர் ஆஃப் லைட் பாயிண்ட்ஸை கிச்சனில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு முக்கியமான லைட்டிங் பார்த்திங்கன்னா டாஸ்க் லைட்டிங். ஸோ டாஸ்க் லைட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணுறீங்க கிச்சனில், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹாபில் நீங்கள் வச்சு குக் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்க லைட்டு, அண்ட் தென் நீங்கள் கட்டிங் கவுண்டர்ஸ் மேலே இருக்க லைட்ஸு, அண்ட் தென் நீங்கள் வெசல் வாஷ் பண்ணுற ஏரியாவில் இருக்க லைட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து டாஸ்க் லைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ கிச்சன் லைட்ஸ் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக டாஸ்க் லைட்டிங்கும் பிளான் பண்ணணும். ஏன்னா டாஸ்க் லைட்டிங் இருந்துச்சுன்னா ஈவன் தோ எவ்வளோ தான் நீங்கள் ஆம்பியன்ட் லைட்டிங் இருந்தாலும் உங்களோட ஷேடோவே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா மேலே படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டாஸ்க் லைட்டிங் இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்கள் ஷேடோஸை அதை அவாய்ட் பண்ணும், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவை அது பிரைட்டாக வச்சுக்கும். இந்த கிச்சன் டிசைன் ஐடியாஸ் வீடியோ 2-part video உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ மேக் ஷுர் தட் யூ ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.